முதல்ல யார் இந்த திருநீற்றை அணிந்திருப்பார்கள் என்ற ஒரு வினாவை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், நம்முடைய கண்ணுதர் பெருமானாகிய சிவபெருமானே முதலில் திருநீர் பூசிய பெருமான். நாம் திருநீர் பூசுவதற்கும் இறைவன் திருநீர் பூசுவதற்கும் என்ன வேறுபாடு? நாம் திருநீர் பூசினா நமக்கு என்ன கிடைக்கும் என்பதற்கு நமக்கு பன்னிரு திருமுறைகளிலும் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அது திருநீற்றை பற்றி ஒரு ஆராய்ச்சியாக அமையப்பெறுகின்ற வண்ணமாக நாம் சொல்லலாம். குறிப்பாக ஞானசம்பந்த பெருமான் மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தில் திருநீரு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு ஒரு சொல்லணும் அப்படின்னா, மதியை தரும், நமக்கு அறிவை தரக்கூடியதாக இருப்பது, காண இனியது, இப்படி அந்த திருநீற்று பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் திருநீரு என்ன கொடுக்கும் என்று 10 பாடலில் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது நாம திருநீர் பூசினா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன். சிவபெருமான் திருநீர் பூசுறாரே, அவர் எதுக்குங்க பூசணும்? ஒரு கேள்வி இருக்கிறது. நாம திருநீர் பூசினா அறிவு கிடைக்கும், அழகு கிடைக்கும், வினையெல்லாம் பொடியாகும், துன்பம் நீங்கும், இன்பம் பெறுகலாம், இப்படி ஒன்றொன்றா பாவம் மறுப்பது நீரு அப்படிலாம் சொல்லி கொண்டு வரமே, சிவபெருமான் திருநீர் பூசி இருக்கிறாரே, அவர் ஏங்க பூசி இருக்கணும்? அவரு கேள்வி இருக்கிறது. அதுக்கு என்ன பதில் என்று சொன்னால், ரெண்டு வகையாக அதுக்கு பதில் சொல்லலாம். ஒன்று, மணிவாசக பெருமான் திருக்கோவையார் என்கிற நூலில் ஒரு குறிப்பு தருகிறார். இந்த திருநீற்றை சிவபெருமான் அணிந்திருக்கின்றார், அந்த திருநீற்றை அவர் ஏன் அணிகிறார் என்பதற்கு அவர் விடை நமக்கு அருளி செய்கின்றார். திருக்கோவையாரில் 118வது பாடல், அந்த பாடல்ல அந்த குறிப்பு நமக்கு தருகிறார். அதாவது அந்த இறைவன் திருநீர் அணிந்திருக்கிறார், எதற்காக அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், தொழுது எழுவார் வினை வளம், தொழுது எழுவார் வினை வளம், நீரு எழ நீரணியும் அம்பலவன். இப்ப யாரெல்லாம் அவரை போய் கையெடுத்து கும்பிடுகிறார்களோ, அப்படி தொழுது எழுபவர்கள் யாரோ, அவர்களுடைய வினை என்று சொல்லக்கூடிய ஒன்று எப்படி இருக்குது? நல்லா வளமா இருக்கிறது. இப்ப நம்மளுடைய வினையெல்லாம் எப்படி இருக்கிறது? நல்லா மழை பெய்யுமானால் பயிர்களும் எல்லாம் செழித்திருப்பது போல நம்முடைய வினை நல்ல வளமாக இருக்கிறது. அப்படி வளமாக இருக்கக்கூடிய வினையெல்லாம் பொடி பொடியாக ஆக வேண்டும் என்று அம்பலவான பெருமான் திருநீர் பூசுகிறார். இப்ப நாம திருநீர் பூசுனா நம்முடைய வினை போகும், நமக்கு துன்பம் நீங்கும், இன்பம் பெருகும். இறைவன் திருநீர் அணிவது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வினை, அதுவும் குறிப்பாக அவரை தொழுவார் வினை, எனவே தொழுது எழுவார் வினை வளம், நல்ல வளமாக இருக்கிறது நம்முடைய வினை. அந்த வினை வளமானது என்னாக வேண்டும் என்று சொன்னால், நீரு எழ அப்படின்னா பொடி பொடியாக சாம்பலாகுவதற்காக அம்பலவான பெருமான் திருநீர் பூசியிருக்கிறார். எனவே இறைவன் திருநீர் பூசியிருப்பதற்கும் நாம பூசியிருப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. எனவே இறைவன் அணிந்த அவன் தான் முத முதல்ல திருநீர் பூசிய பெருமான். அதான் அவருடைய திருக்கோலத்தை சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் அந்த திருநீர் முதன்மையான இடம் பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அப்பர் சுவாமிகள் கூட ஒரு இடத்துல குறிப்பிடுவார், நீரணியும் கோலமே நிகழப் பெற்றோம், பாராண்டு பகரேறி பனி திரிவால் சொல்லும் பணி கேட்க கடவோமே பற்றற்றோமே என்று அந்த நாமார்க்கும் குடியல்லோ என்கின்ற திருப்பதிகத்துல ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், நான் முன்னை போல் இல்லை, இப்ப நாடோறும் நீராடுகிறேன், நீராடுவது மட்டுமல்ல திருநீற்றை என் நெற்றியில் நான் பூசுகிறேன், நீராண்ட புரோதாயமே ஆட பெற்றோம், நீரணியும் கோலமே நிகழ பெற்றோம், பாராண்டு பகலேறி திரிவால் சொல்லும் பணி கேட்க கடவோமோ பற்றற்றோமே என்று நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அந்த திருநீற்றினுடைய சிறப்பை சொல்லும்போது அந்த திருநீற்று கோலத்தையே நமக்கு கண்முன் கொண்டு வந்து காட்டுகிறார். எனவே இறைவனை சொல்லும் பொழுது திருநீறு சன்னித்த மேனியான் தான் தொழாதே, அவர் திருவாரூர் பதிகத்துல குறிப்பிடுகிறார், உடம்பெல்லாம் திருநீரை பூசியிருக்கிற அந்த பெருமானுடைய திருவடியை தொழாது, கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வனாக, அங்க முயல் இருக்க காக்கை பின் தொடர்ந்தவாறு என்று அந்த பழமொழி பதிகத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது, இறைவனை தொழாது நான் விட்டுவிட்டேனே என்று இறங்கி வருத்தத்தோடு கூறுகின்ற பதிகத்தில் அந்த 10 பாடல் அதில் அதில் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது,
திருநீர் சந்நித்த மேனியான் தாழ் தொழாதே. இந்த பெருமானுடைய திருவடியை தொழாம விட்டுட்டனே என்று வருந்துவதை நாம் பார்க்க முடிகிறது. கங்காலம் பூசும் கவச திருநீர் என்று திருமந்திரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பூசுவதும் வெந்நீர், உண்பதும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி, பூசுவதும் பேசுவதும் உண்பதும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழலோ என்று சொல்லுகின்ற இடத்தில் கூட அந்த திருநீற்றை எடுத்து காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இறைவன் திருநீர் அணிந்த கோலம் என்று எடுத்து காட்டும் பொழுது பன்னிரு திருமுறைகளிலும் திருநீற்று கோலத்தை நாம் நினைவுபடுத்தக்கூடிய வண்ணமாக பல்வேறு செய்திகள் அமைய பெற்றிருக்கின்றன. எனவே இறைவன் திருநீர் பூசுவது நம்முடைய வினை நீரு எழ அவன் நீரணிகின்ற அம்பலவன் என்று நமக்கு மணிவாசகர் காட்டுகிறார். இன்னொன்று, நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் வானவரானினும் விழ்கதன்புனல் வேந்தனும் ஓங்குக என்று சொல்லப்பெறுகிற திருப்பாசுரம் என்று சொல்லப்பெறுகிற அந்த பதிகத்தில் ஒரு அழகான குறிப்பு தருகிறார். இறைவன் திருநீர் பூசியிருப்பதற்கான குறிப்பை அவர் நமக்கு சொல்லும் போது எவ்வாறு காட்டுகிறார் என்று சொல்லும் போது, வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் தம்மையே என் சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரார் எந்த யார் அவர் எவ்வகையார் போலோ. அப்ப யாரெல்லாம் அந்த பெருமானை தொழுகிறார்களோ அவர்களுடைய வினையை தீர்க்கக்கூடிய பெருமான் அவன் யாரு? வெந்த சாம்பல் விரையன பூசி இருக்கக்கூடிய பெருமான், சாம்பலையே நறுமண பூச்சாக தன் திருமேனியில் பூசி இருக்கின்ற பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்தார். அதை வாங்கி சேக்கிழார் நமக்கு அருளி செய்யும் பொழுது அந்த பெருமான் ஏன் திருநீற்ற பூசி இருக்கிறான் தெரியுமா என்று விடை சொல்லுகின்ற பொழுது, இந்த பாடலுக்கு உரை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பதிவு செய்தார், வெந்த சாம்பல் விரை என்பது ஏன் வெந்த சாம்பல் என்று குறித்தார் என்று சொன்னால், வெந்த சாம்பல் விரை என்பது தமது அந்தமில் ஒளி அல்லா ஒளி எல்லாம். இந்த உலகத்துல என்னென்ன பொருள் இருக்குதோ எல்லாமே ஒளி பொருள் என்று சொல்லப்படுவது. நம்ம சொல்லணும்னா நமக்கு சைவ சித்தாந்த அடிப்படையில் மாயையில் தோன்றுகிற பொருள் எல்லாம் ஒளிதான், மாயையினுடைய கூறு. ஏன்னா மாயை என்பது ஆணவ மலத்தின் இருளை நீக்குவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கொடை நமக்கு. அவன் தான் அந்த உடம்பு உலகம் போகம் எல்லாத்தையும் கூட்டுவிப்பவன். எனவே கண்ணில்லா குழவி போல இருட்டில் கிடக்கக்கூடிய உயிருக்கு ஒரு கைவிளக்கு கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த உடம்பு என்பது மாயா தனு விளக்கு என்பது சிவஞான போதம். எனவே இந்த உடம்பு என்பது என்னன்னு கேட்டா ஒளி விளக்கு. எத்தகையது? சூரியனை போல் அல்ல, கைவிளக்கு போல. எனவே மாயா தனு விளக்குன்னு சொன்னார். அப்ப இந்த உடம்பு என்பது விளக்கு என்று சொன்னால் உடம்பு என்பது என்ன? மாயையில் தோன்றுகின்ற ஒரு காரிய பொருள். அப்ப மாயை என்பது என்ன? அது ஒளி பொருள் என்பதனாலதான் நீங்க ஒவ்வொன்றிலும் பார்க்கலாம், மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிற வைரம் ஒளியுடையது, நீரிலிருந்து எடுக்கப்படுகிற மின்சாரம் ஒளியுடையதாக இருக்கிறது, நெருப்பு சொல்ல வேண்டியதில்லை, காற்றிலிருந்து மின்சாரம் வருகிறது, ஆகாயத்தில் மின்னல் தோன்றுகிறது, எல்லாத்திலையும் ஒளி இருக்கிறது. எனவே ஐந்து பொருள் இந்த உலகம் நிலம் நீர் நெருப்பு காற்று என்று சொல்லப்படுகிற ஐந்து பொருளால் ஆனது, ஐந்திலும் ஒளி உண்டு. அப்ப இந்த மாயைங்கிற பொருள் என்ன? ஒளி பொருள். எனவே இந்த மாயையாகிய ஒளி பொருள் இந்த உடம்பு முதலானவை எல்லாம் அதிலிருந்து நமக்கு கூட்டி வைத்திருக்கிறான் என்று நமக்கு அருளி செய்வது ஞான சாத்திரம். இதை சேக்கிழார் அப்படி உள்வாங்கி கொண்டு என்ன சொல்லுகிறார், இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒளி என்று சொன்னார் சூரியன் மிகச்சிறந்த ஒளி. இந்த சூரிய ஒளியை காட்டிலும் இறைவனுடைய ஒளி என்பது மேலுக்கும் மேலுக்கும் மேலாக இருப்பது. நீங்க அது நெஞ்சு விடு தூது என்கிற நூல் படித்தீங்கன்னா ஒளியில் ஒளியில் ஒளியன் ஒளியில் என்று குறிப்பிடுவார். ஆக நமக்கு கண்ணுக்கு புலப்படுவது ஒரு ஒளி, இது அசுத்த மாயையிலும் கீழ இருக்கக்கூடிய பிரகிருதி மாயை என்று சொல்லப்படுது. சைவ சித்தாந்தத்துல இந்த மாயைக்கு என்ன பெயர்? நாம் இருக்கிற உலகம் என்பது பிரகிருதி மாயை என்று ஆன்ம தத்துவம் 24 என்று சொல்லப்படுபவை. அதில் இருக்கிற உலகத்துல ஒரு சூரியன் இருக்கிறான், இந்த சூரியனைத்தான் நாம் கண்ணில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூரியனை போல இதற்கு மேல ஒரு உலகம் இருக்கிறது, அது என்ன உலகம்? அசுத்த மாயா புவனம் என்று சொல்லப்படுகின்ற வித்யா தத்துவங்கள், அங்க ஒரு சூரியன் இருக்கிறான். இந்த சூரியனை விட அந்த சூரியன் ஒளி பொருந்தியவனாக இருப்பான். அதற்கு மேல இருப்பது சுத்த மாயை என்கின்ற
தத்துவம் இருக்கிற அங்கே உலகம் உண்டு, அங்கு ஒரு சூரியன் உண்டு. அந்த சூரியன் எப்படி இருப்பாரு? இங்க இருக்கிற ரெண்டு சூரியனை விட மேலாக இருக்கக்கூடிய சூரியன். சரி, இறைவன் யாரு? சுத்தமாய கடந்து நிற்கக்கூடியவன். அவன் யாரு யார்னார்? இந்த மூன்று ஒளியை விட ஒளியாக இருக்கக்கூடிய பெருமான். அதனாலதான் அவனை சொல்லும் பொழுது அந்த சோதி, அந்த சுடர் எத்தகையது என்று சொன்னால் அது அழகில் சோதின்னு சொல்லப்பட்டது. ஏன் அழகில் சோதி, அழகில் சோதின்னு சொன்னார்னு கேட்டா, இந்த 36 தத்துவம் வரைதான் காண்டல், கருதல், உரை என்ற மூன்று அளவைகளாலும் அளந்து சொல்ல முடியும். அதற்கு மேல நம்மால காண முடியும். அந்த இறைவனாகிய சுடர் இந்த மூன்று ஒளியை காட்டிலும் ஒளியானது என்பதனால அவனை ஒளியில் ஒளியில் ஒளியன் ஒளியில் அப்படினார். இப்ப அதை அப்படியே உங்க உள் வைத்து பாத்தீங்கன்னா, சேக்கிழார் சொல்லுகிறாரு, வெந்த சாம்பல் விரை என்பது தமது அந்தமில் ஒளி அல்லா ஒளி எல்லாம் வந்து வெந்தர. இந்த உலகத்திற்கு கூடிய பொருள் எல்லாம் பொடி பொடியாக அந்த பொடியை தன் மேனியில் அணிந்திருக்கின்ற பெருமான், அதுதான் சாம்பல்னர். இப்ப இந்த உலகத்தை பொடியாக்கி அந்த பொடியை தன் மேனியில் பூசி இருக்கிற பெருமான். எப்ப உலகம் பொடியாகிறது? சங்கார காலம் என்று ஒரு காலம் உண்டு. இந்த உலகத்தை இறைவன் முற்றழிப்பு என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை செய்வான். அப்படி ஒழுக்கத்தை செய்கின்ற பொழுது இந்த உலகம் சாம்பலாக நிற்கும். அந்த சாம்பலை தன் மேனியில் அணிந்திருக்கான். அப்ப ரெண்டு வகையாக அந்த பெருமான் திருநீர் அணிந்திருக்கிறார். ஒன்று நம்முடைய வினை என்பது வளமாக இருக்கக்கூடிய வினை, நீர் ஆக வேண்டும், சாம்பலாக வேண்டும் என்பதற்காக இறைவன் திருநீர் அணிந்திருக்கிறான். உலகத்தை பொடியாக்கி தன் திருமேனியில் அந்த திருநீற்றை அணிந்திருக்கிறான் என்பதுதான் கருத்து. இந்த அடிப்படையில் தான் சேக்கிழார் நமக்கு இதை நமக்கு அந்த வாழ்க அந்தனர் பதிகத்தின் உரை பகுதியில அருளி செய்திருக்கிறார். இது அப்படி பார்க்கின்ற பொழுது முதல் முதலில் திருநீர் அணிந்திருப்பவன் இறைவனே, அவன் தான் முதல் திருநீர். ஏன்னா இப்ப தலைப்பு நீர் இட்டார் யார், தலைப்பு என்ன, யார் திருநீர் பூசி இருக்கிறார்னா நம்முடைய நெறியினுடைய தலைவனே திருநீர் பூசி இருக்கின்ற தலைவன். பொதுவா தலைவன் எப்படி இருக்கிறானோ அது போல தொண்டர்கள் அவன் பின்னால் இருப்பது வழக்கம். ஒரு தலைவருக்கு உரிய அந்த நெறி போல அவன் திருநீர் பூசியவன் என்பதனால நம்முடைய நெறி திருநீற்று நெறி என்று சொல்லப்பெறுவது. எனவே அந்த திருநீற்று நெறி திருஞான சம்பந்த பெருமானின் அவதாரத்தை சொல்லும் போது திருநீற்று நெறி தனி நடப்ப என்று குறித்திருப்பார் சேக்கிழார் பெருமான். அதனால அவருடைய அவதாரத்தின் நோக்கமாக சுருக்கமாக வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய என்று அருளி செய்திருந்தாலும் கூட விரித்து சொல்லுகின்ற பொழுது திருநீற்று நெறி தனி நடப்ப என்று நமக்கு அருளி செய்திருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே முதல் திருநீர் பூசியவன் நம்முடைய பெருமான். எனவே சைவத்தில் மிக இன்றியமையாதது திருநீர். நமக்கு சாதனம் என்று சொன்னால் நம்முடைய மாதவ சிவஞான முனிகள் 63 பற்றி வணங்குகின்ற பொழுது இவங்கெல்லாம் எப்படி இருப்பார்கள்? மூணே மூணு பொருளை மட்டும் எடுத்து காட்டினார். திருநீரும் அஞ்சலுத்தும் கண்டிகையும். இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றாவது இருக்கிறவங்க தான் தொண்டர்கள். இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றுமே இல்லாதவர்கள் தொண்டர் அல்ல. ஏதாவது ஒன்று இருக்கும். அவங்கிட்ட கண்ணப்பர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட ஒரு நெறி இருக்கும். சிறு தொண்டர் என்று சொன்னால் அவர்கிட்ட ஒரு நெறி இருக்கும். திருக்குறிப்பு தொண்டர் என்றால் அவற்று ஒன்று, இப்படி ஏதாவது ஒரு பொருள் இதுக்குள்ள இருக்கக்கூடியது. எனவே திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் பொருளா கொண்ட நாயன்மா திருக்கூட்டம் என்று சிவஞான முனிவர் அடியார் கூட்டத்தை வணங்குகின்ற பொழுது இந்த மூன்று பொருளைத்தான் பொருளாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். அந்த வகையில் முதலில் திருநீர் பூசியவர் நம்முடைய பெருமான். அந்த திருநீரு நம்முடைய சைவ நெறியில் மிகச்சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது. புகழ் பாடல்களாக நம் பெருமக்கள் பலவாறு அந்த திருநீற்றை விரித்து நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். திருநீற்றின் பயனாக நாம் எடுத்துக்கொண்ட விரிவாக அதையே சொல்வதற்கு இடம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருநீற்றை பற்றி ஒரு சில செய்தியை நாம் காணும் பொழுது சேக்கிழார் பெருமான் திருவாக்கில கைலாய மலையை காட்டும் போது பொன் கட்டியின் மீது வெள்ளை வளையர் என்று திருநீரு இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் காட்சி தருகிறது என்று முதல் பாடல், அதாவது திருமலை சருக்கத்தின் முதல் பாடல்ல பதிவு செய்யும் பொழுது பொன்னின் வெண் திருநீரு புனைந்தது என என்று திருநீற்றை நம்முடைய சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டியிருக்கிறார். அதுபோல நம்பி ஆரூரப் பெருமான் திருமண கோலம் புனைகின்ற நிலையில் அவருக்கு எல்லா வகையான அலங்காரத்தையும் மற்றவர்கள் செய்தார்கள்.
அந்த எல்லாம் செய்து முடித்தவுடன், அதாவது ஆடை உடுத்துவது, மாலை அணிவிப்பது, சிகை அலங்காரம் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியை அவருக்கு செய்தார்கள். ஆனால் நிறைவாக நாதன் அடி தன் மனத்து கொண்டு, இப்ப சிவபெருமானுடைய திருவடியை தன் நெஞ்சத்துல நினைந்து அவர் தன் கையில எடுத்து அந்த திருநீற்றை பூசினார். அதை சொல்லும்போது நம்பி ஆரூரர் நாதன் தன் அடி மனத்து கொண்டு தகும் திருநீரு. அது சொல்லும்போது வெறும் திருநீரு சொல்லலீங்க, தகும் திருநீரு. அந்த திருநீர் எத்தகையது என்று சொல்லக்கூடிய வண்ணமாக சொன்னார், தகும் திருநீரு சாத்தி என்று சேக்கிழார் பெருந்தகை அந்த திருநீற்றை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். இயற்பகையாருடைய இல்லத்துக்கு வரும் பொழுது பெருமான் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லும்போது தூர்த்த வேடம் என்று சொல்வார். அந்த வேடம் எப்படி இருந்ததுன்னு விரிச்செல்லாம் சொல்லலைங்க, ஒரே சொல்லுதான் சொன்னார், தூர்த்த வேடம் கொண்டுனர். அந்த தூர்த்த வேடத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு குறிப்பு கொடுத்தார், என்ன, தூய திருமேனியில் விளங்க தூர்த்த வேடமும். எனவே தூய திருமேனியில் திருநீரு விளங்க தூர்த்த வேடம் என்ற வேடத்தை சொன்னவர் அந்த திருநீற்று கோலத்தோடு பெருமான் வந்தார் அப்படிங்கிற குறிப்பு தருகிறார். எனவே அந்த திருநீற்று வேடம் கொண்டவராக மாய வண்ணமும் கொண்டு தொண்டர் மறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். எனவே பெருமான் அவருடைய இல்லத்துக்கு வரும்போது திருநீற்று கோலத்தோடு அவர் வந்தார் என்பதை நமக்கு இயற்பகையார் புராணத்திலையும் நம்முடைய சேக்கிழார் காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, பெரிய புராணத்தில் திருநீரு என்று சொன்னால் உயிர் கொடுத்த பெருமக்கள் இரண்டு பெருமக்கள் இருக்கிறார்கள். ஒருவர் மெய்ப்பொருள் நாயனார், மற்றொருவர் ஏனாதிநாத நாயனார். எனவே இரண்டு பெருமக்கள் திருநீற்றுக்காகவே தம் இன்னுயிரை கொடுத்தவர்கள் என்று நாம் பார்க்கும்போது வரலாறு விரிந்திருப்பது. எனவே திருநீற்றின் பெருமையை சிந்திக்கும் பொழுது அவர்களை சொல்லாமல் அந்த வரலாறு நிறைவு பெறாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி திருநீற்றினுடைய நிலையை எடுத்து காட்டுவார். மானக்கஞ்சாருடைய வரலாற்றில் சொல்லும் போது பவமாற்றும் திருநீற்று பொக்க நம்பர். அவர் பெருமான் வராரு, என்ன கோலத்துல வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த கோலத்தை அப்படியே தலையிலிருந்து பாதம் வரை அழகு அந்த காட்சியை காட்டிக்கொண்டே வருவாரு. சுவாமி திருநீற்று பை வைத்திருக்கிறாரா? அந்த திருநீற்று பைய சொல்லும் போது என்ன சொன்னாரு, பொக்கணம்னாரு. என்ன திருநீர் அது? பவமாற்றும் பொக்கணம்னாரு. பவம்னா பிறவி, பிறவியை மாற்றுகின்ற ஆற்றலுடைய திருநீற்று பொக்கணத்தோடு பெருமான் அங்கு வந்தார் என்று சேக்கிழார் பெருந்தகை அந்த திருநீற்றை நமக்கு பதிவு செய்கின்றார். மூர்த்தி நாயனார் புராணத்துல சொல்லும் பொழுது அவர் திருநீரு சடைமுடி அவருடைய அந்த கோலம் சொல்லும் பொழுது அவரை உருத்திராக்கம், இந்த மூன்று தான் அவருடைய ஆட்சியினுடைய பொருளாக கொண்டார். அதான் உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். அந்த உம்மை என்று சொல்லும் பொழுது ஒன்று திருநீரு, மற்றொன்று சடைமுடி, மூன்றாவதாக உருத்திராக்கம். அந்த திருநீற்றை சொல்லும் போது என்ன சொன்னாரு, வயங்கு திருநீரே, அது சொன்னார், பயங்கு திருநீரே செய்யும் அபிடேகமாக. அதாவது மன்னராக பொறுப்பேற்கின்ற பொழுது ஒரு நிறைகுடம் வைத்து வழிபாடு செய்து வேள்விகள் செய்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து மன்னனுக்கு திருமஞ்சனம் ஆட்டி அதன் பிறகுதான் முடிசூட்ட வேண்டும். இது பாண்டி நாட்டினுடைய மரபு. அப்படி எல்லாம் செய்யலாம் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். மூர்த்தியார் வருகிறார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பூசுகிற திருநீரே எனக்கு அபிடேகம் என்று அதான் வயங்கு திருநீரே செய்யும் அபிடேகமாக. வயங்குனா வெற்றி பொருந்திய திருநீரே எனக்கு அபிடேகம், வேறு அபிடேகம் தேவையில்லை, நான் வேறு முத்து மாலைகளை அணிய மாட்டேன், உருத்திராக்கமே நான் அணிகின்ற மாலை, வேறு மணிமகுடம் தரிக்க மாட்டேன், சடையே எனக்கு மகுடம் என்று சொல்லி இந்த மூன்றாலும் உலகை ஆண்டவர் என்பதனால உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று நம்பி ஆரூரர் பெருமான் அவரை போற்றுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த திருநீற்றினுடைய சிறப்பை அங்கேயும் எடுத்து காட்டுவார். அப்பர் சுவாமிகள் வரலாற்றில் நமக்கு பதிவு செய்யும் பொழுது சமண நெறியிலே இருந்து சைவத்துக்கு உள்ளே வருகிறார். அந்த சூளை தாங்க மாட்டாது, தமக்கையாருடைய திருவடியில் விழுந்த பொழுது அவங்க தமக்கையார் என்ன செய்தார்கள், அவரை எடுத்து நிறுத்தி வீரட்டநாதர் அங்க இருக்கக்கூடிய பெருமான் அந்த பெருமானை சென்று தொழுவதற்கு கோயிலுக்குள் நுழைவதற்குரிய தகுதியுடையதாகிய திருநீற்றை ஐந்தெழுத்து ஓதி கொடுத்தார். சேக்கிடார் பதிவு செய்யும் பொழுது திருவீரட்டம் புகுதற்கு திரு கையிலை குன்றுடையான் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். திலகவதியார் முதல்ல நான் நம்முடைய நாவுக்கரசு பெருமானாக அவர் நமக்கு கிடைப்பதற்கு அவர் முதல்ல செய்தது என்னன்னு கேட்டா,
திருநீறு கொடுத்தார். அந்த திருநீற்றை அவர் எங்க பூசினார்? உடம்பெல்லாம் பூசினார். ஏன்னா சூளை என்கிற நோய், அந்த துன்பம் அவருக்கு மிகுதியாக இருந்த கொல்லாது சூளை அப்படிதான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட துன்பத்தில் இருப்பவர் எங்கு பூசுவது? நெற்றியில் மட்டும் பூசல, உடம்பு ஊரான் திருநீற்றை பூசி இருக்கிறார். எனவே கோயிலுக்குள் நுழைவதற்கு தகுதி உடையதாகிய திருநீற்றை முதலில் திலகவதியார் அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார் என்று திருநீற்றை சேக்கிடா பெருமான் அங்கு நமக்கு காட்டுகிறார். திருஞான சம்பந்த பெருமான் நின்றசி நெடுமாறனாராக நமக்கு கிடைப்பதற்கு அவர் முதலில் செய்தது அவருக்கு திருநீறு கொடுத்தார் என்பது வரலாற்றில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் திருநீற்றின் பெருமை பெரியவரான முழுக்க இருக்கக்கூடியது. சேரமான் பெருமாள் நாயனார் அரச பொறுப்பு ஏற்கிறார். அது வரைக்கும் தொண்டராக இருந்தார், அரசு பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். இறைவனை வழிபாடு செய்துவிட்டு பட்டத்து யானை மீது அமர்ந்து வருகிறார். அப்படி வருகின்ற அந்த வீதியிலே ஒரு துணி துவைக்கக்கூடிய திருக்குறிப்பு தொண்டர் ஒருவர் உவர் மண்ணை சுமந்து கொண்டு வர அந்த மழையின் காரணமாக அந்த உவர் மண்ணானது அவர் உடம்பு முழுக்க படிந்து நிற்க, பிறகு வெயில் காரணமாக அது வெளுத்து நிற்க, அந்த வெண்மையை காணும் போது இது உவர் மண் என்று காணாது, திருநீரை பூசி ஒரு தொண்டர் வருகிறார் என்று சொல்லி யானையை விட்டு கீழே இறங்கி சென்று வணங்கி நிற்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார். அந்த திருக்குறிப்பு தொண்டராகி அந்த தொண்டர் பார்த்து விட்டு சொல்கிறார், சுவாமி அடியேனை யாரென்று கருதியது? அடியேன் அடி வண்ணான் என்று அவர் சொல்ல, அவர் சொன்னாரு அடியேன் அடிச்சேரன் வருந்தாதே ஏகும். ஏன் வார வேடம் நிறைப்பித்தீர் வருந்தாது ஏகும். அன்பின் வேடத்தை எனக்கு நினைவுபடுத்தி இருக்கிறாய், கவலைப்பட வேண்டாம் நீ செல் என்று அங்கும் திருநீற்றின் பெருமையை சேக்கிழார் எடுத்து நமக்கு காட்டும். இப்படி திருநீற்றின் பெருமை இந்த பெரிய புராணத்தில் நூல் முழுக்க நாம் காணக்கூடிய அற்புதத்தோடு கூடியதாக இருப்பது. அப்படிப்பட்ட அந்த திருநீற்றை பூசியவர்கள் நம்முடைய தொண்டர் பெருமை.